go. Memory, Daniel, what there? What is your mother, Kadacha? Boom, we hear you.
நனைத்து முளை கிளம்பி விளைபடி செய்து விதைக்கிறவனுக்கு விதை சாப்பிடுகிறவனுக்கு உணவை கொடுக்கிறது. அப்படியோ ஒப்படுகிறார். அதே மாதிரி என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் இருக்கும். அது வறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் நாம் விரும்புகிறதை செய்து நாம் எதுக்காக அனுப்பினோம் அந்த காரியம் வாய்க்குமடி வாக்கியம். எசாயா 55:10-11. உப புத்தகம் முப்பத்து 2:2. வானங்களை செவி கொடுங்கள், நாம் பேசுவேன். பூமிய என் வாய் மொழிகளை கற்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் கற்றுக் கொடுத்தால் போதை பொழி பனி துளிகள் புன்னின் மேல் இறங்குவது போல என் சொற்கள் இறங்கும். புத்தகம் 32:2. தமது சொற்களை மழைக்கும் பனி துளிகளுக்கும் ஒப்பிடுகிறார். பாடல் 72:6. புல் அறுப்புண்ட வழியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியை நரைக்கும் தூரரை போலவும் இறங்குவார். யார்? யாவே. அவரும் வார்த்தையும் உண்டு. வார்த்தையும் அவரும் உண்டு. ஒரு வேத வாக்கியம் நமக்கு தெரியும். சொல்லுவீங்கள், நாம் டடியிடம் டடி என்ன இருக்கிறதை நம்புகிறது இல்லையா? நாம்
yar Ashwa Vartai Avare Vartai Okay, so our daddy le Vartai Daddy ended up in a garage வார்த்தை டாடி கொள்ளை டாடி வார்த்தை கொள்ளை அதுக்கு பிறகு சொன்னால் நாம் டாடியிலும் டாடி என்னும் இருக்கிறதை நம்புகள் வார்த்தை டாடியிலே உள்ளே டாடி வார்த்தை உள்ளே உப புத்தகம் 32 என் போதனை மழையை போல பெய்யட்டும் என் வார்த்தைகள் பனியை போல இறங்கட்டும் அவை பசு போல் மேல் மழை தூர போலவும் இளம் செடிகள் மேல் பெருமழை போலவும் பெய்யட்டும் வார்த்தை எங்களது நாளாந்த வாழ்க்கை
கிறிஸ்தவர் என்ற சொல்லை மறந்து போகும். மழையை போல பனி துளிகளை போல இருக்கிறார்கள். ஏன் அதுதானே வந்து இறங்குது. காலை தோறும் இத்தனை நாட்களாக மாதங்கள் வருஷங்கள் டேடி மகனும் தமது வார்த்தையை மழையை போல பனி துளிய போல காலையிலே போடுகிறார்கள். நினைக்கிறாயா அந்த மழையிலே மழை பெய்தால் புல் மரங்கள் நனையும். உன் இருதயம் நனையப்படும். டாடி வார்த்தைக்கு வல்லமை. இதுதான் எனக்கு காண்பிக்கப்பட்டது. ஒரு நாள் பூஷாவின் பிள்ளைகளும் பேர பிள்ளையும் வந்திருந்தது. ஆக நாம் வாசித்தது ஆரம்பத்திலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தார். உண்மையான ஒளிபெயர்ப்பு The word was unto Elohim. வார்த்தையை நோக்கி இருந்தது. வார்த்தை தேவனாய் இருந்தது. ஒளிபெயர்ப்பு விழுந்து போறார்கள். உஷாவை நுரை காக்கி நேரத்தில் அந்த சம்பவத்தினால் ஒரு செய்தி பறந்தது. கோலின் வல்லமை கட்டாயம் எத்தனை தடவை எனக்குள்ளே யோசித்து இப்படியான ஒரு வளைஞ்ச கோல் தேவை. அதை Ten Commandments movie-ile paathen. Moshe kaiyila vaithirundhathu. Paarvarukku munnaal Say என்னை கூப்பிட்ட போது கொடுத்தேன்.
மிக ஐந்து வேள வாசகம். மழையும் பனியும் மனுஷருக்கு காத்திருக்கிறதில்லை, அது தேவனுடைய செயல். பயிரை வளர பண்ணி விதைக்கிறவனுக்கு விதை, சாப்பிடுகிறவனுக்கு சாப்பாடு. சோறு அந்த அரிசியை தானியம் உற்பத்தி பண்ணி கதிரில் போடுகிறான். ஒரு மொண்டு ஆஃப் காட் இல்லையா? சோறு அவர் போட்ட தானியம் முளைத்தது, அது இல்லாமல் நித்திரை வார கஷ்டம். இன்னும் சாப்பிட வேணும் போல இருக்கு. அப்படி வயிற்றுக்கு உணவு வயிற்றுக்கு ரெண்டையும் தேவன் அழியப்படுவார். ஓசியா 14:5, நாம் இஸ்ரவேலுக்கு பகிய பொருள் இருப்பேன், அவன் நெலி பூவை போல் பூப்பான் மலருவான், லிபனோனை போல வேறூன்றி நிற்பான். கண்கள் காண்கிற பல காரியங்களால் டாடி எங்களுக்கு தம்முடைய வார்த்தை வல்லமை ஆசீர்வாதத்தை கற்பிக்கலாம். நான்கு நேரங்கள், நான்கு இருதயங்கள், முதல் மூன்று நேரங்கள் மூன்று பிரிவார மனுஷரை குறிக்கிறது. அந்த மூன்று பிரிவும் வழியோரம் கல்லுகள் நிறைந்த முட்கள் நிறைந்த பழம் கொடுக்கவில்லை, பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு. கல்லான இருதயம் உலகத்தோடு பின்னப்பட்டு இருக்கும் இருதயம், முட்கள் நிறைந்த பிரச்சனைகளும் துன்பங்களும் குடியிருப்பு பெய்கள் சந்ததியால் வந்தவை.
I love her, but darling, Bangara, Bangalore, wipe the Udamariyagal, Nee Mattai. Adu One Kutram Marla, Vidamika Padara. நல்ல நிறம் உண்மையான இருதயம் நன்மையான இருதயம் அதிலே விதைகள் விழுந்தது பொறுமையோடு முயற்சியோடு அதை காத்து கொண்டார்கள் வளர்ந்து நூறு ஷிலாக்கள் 60 ஷிலாக்கள் 30 பழம் கொடுத்தார்கள் நவ் விதை நாட்டப்பட வேண்டும் விதை தேவனுடைய வார்த்தை விதை பற்றி செய்தி கேட்டால் ஒன்றும் ஆகாது விதைகளை பார்க்கலாம் கடையிலே தோட்டத்திலே சாப்பாட்டுக்கு கொடுத்த மரங்களின் விதைகளை பார்க்கிற மாதிரி அவன் ஹேங் பண்ணி போட்டு வைப்பான் இத பார்த்து போட்டு வந்தான் ஏதாவது உன் தோட்டத்திலே வருவான் எப்படியாய் பார்த்து போட்டு கடைக்காரன் இது நல்ல சாமி விதைகள் ஐயா இதை எடுங்க அதை வாங்குங்க என்று சொல்லி விதைகளை பற்றி சொன்னால் நீ கேட்டு போட்டு வீட்டு போடுறாய் ஒன்றும் வாங்கவில்லை உனக்கு யோசனை வருகிறது உண்மைதான் எனக்கு நேரம் இதுகள் நாட்டு ஆனால் தேவனை அறியாத மனுஷனுக்கும் இயேசுவாவை துப்பரவாக அறியாத மனுஷர்கள் அந்த பக்கத்திலே இருக்கிற விதைகளை நிலத்தை பண்படுத்தி நாட்டினால் முளை வந்து கதிர் வந்து மரம் வளர்ந்து பாதுகாப்போடு தண்ணீர் ஊற்றி கவனித்தாலும் தேவன் அற்புதமாக எந்த விதை எந்த மரத்துக்கு ஒப்பாக இருக்கிறோ அந்த பழத்தை கொண்டு வரும் This is nothing but miracle. Miracle. இந்த principle அந்த அந்த விதை அந்த மரத்தை அந்த பழத்தை கொண்டு வருகிறது
மாதிரி பறவைகள் அதே மாதிரி மிருகங்கள் சிங்கத்தின் விதை சிங்கக்குட்டியை கொண்டு வரும். வடதுருவ கரடியின் விதை கரடி குட்டிகளை கொண்டு வரும். அதனுடைய விதை தேவன் தம்முடைய வார்த்தையாகிய விதையை இருதயத்திலே நாட்டுப்படி விரும்புகிறார். முதலாவது ஓவை அதுதான். மனம் திரும்பி பாவங்களை விட்டு விலகி மனம் திரும்பது ஏதுவான செயல்களை செய்து மனம் திரும்பலாம். அதற்கு கனி உண்டு சகையோ மரத்தால் இறங்கினோண்டு ஒட்டேனே வெளிச்சம் கிடைத்ததா? தகாத முறையில் யாருக்காவது யாரிடத்திலே பொருளோ படத்தையோ நாம் வாங்கியிருந்தால் நாலு மடங்காக திரும்பி கொடுக்க வேண்டும். விதையை சாப்பிடும் மரங்களில் பழங்களில் விதையை நாங்கள் கண்ணாகி காணலாம். அந்த விதை அந்த மரம் அந்த பழம் விதை முளைத்து முளை வந்து மரம் வளர பார்க்கலாம். பார்க்கக்கூடியது விதை முளை வளர்ந்து மரமாகிறது. ஓகே, எங்கள் கண்கள் பார்க்க நேரடியாக முடியாதது. நிலத்துக்கு கீழே தேவனாரு நடந்து கொண்டிருக்கும் அற்புதம் அந்த விதை வேர்கள். இதுதான் வேர்கள் உன்
முடியாது. அது ஒன் கரெக்டர், ஒன் சொற்கள், ஒன் சந்தோஷம், ஒன் ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு, குடும்பத்துக்கு. மேலே பார்க்கக்கூடியது வேலை பார்க்க முடியாது. மறைவாயிருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை டாடியோடும் மகனோடும் ஐக்கியம். மொழி நாளத்தம் பெற்றுக்கொள்வது வேறுக்கு மொழி தேவை. நாளாந்தம் வார்த்தை என்னும் மழையில் நீ நினைக்கிறாய. விளக்கிக்கொள். பலர் அவன் கொடுக்கும் நாளாந்த மழையை பனியை படவையில் மாமிச வாழ்க்கையில் சில மாதங்களில் வெப்பம் சூடு டாப் தொடங்கிறது. என்ன கபாச்சம், என்ன வெயில், தாங்க முடியாது. நடந்து குடல் புடிச்சு சரிவது மழை. வேத வாக்கியம் சொல்வது மழைக்கு தாப்பர் உண்டா, தானாய் வருமா? மழை தேவனுடைய திட்டம். கீழே இறக்கம் தண்ணீர் கடல் மற்றும் குளங்கள் சூரிய ஒப்பத்தினால் ஆவியாக கிளம்பி மகம் உண்டாகி அதை பொழிய பண்ணுகிறார். மழை மகங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன், ஜபத்தோடு வாஞ்சியோடு நிலமாகிய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி அவர் பெய்யப்பட்டும் நாளந்த மழையாகிய ஆன்லைன் வேர்ட் டீச்சிங் நீ கேட்டால் அந்த மழை வறுமையாய் திரும்பாது. உண்டாகும் சமாதானம், அதுவரை உண்டாகும் சந்தோஷம் யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. பட் யூ ஹாவ் டு சூஸ்
செய்யப்படும். பலர் சமூகம் கொடுப்பார்கள். செவன் டே சண்டே முதலாம் தெரிவு செய்யவில்லை. அவளது மழையை பனியை வார்த்தை மறியால் ஐச்சுவா வீட்டுக்கு வந்தபோது தெரிவு செய்தார். அவள் நல்ல பங்கை தெரிவு செய்தார். அது அவரிடத்திலிருந்து விடுபடாது. Have you chosen? Well, in a kete, kunya biril, martha Teru seidaya. Teru seidaya. What they lay, katraya lay, near mangalay, korda paraya, deva chanam, mushe bolo. மரத்தையும் சபத்தையும் வாழ்க்கையையும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு முன்னால் பண்ண வைத்தேன். நீயோ வாழ்க்கையை தெரிவு செய்ய வாழ்க்கை தெரிவு செய்யப்பட வேண்டும். வாழ்க்கை அவர் வார்த்தையாகிய விதை அதுக்குள்ளே விதை நாட்டப்பட வேண்டும். யேசுவாவே அந்த விதை. நாட்டப்படாமல் வாழ்க்கை இல்லை. இயேசு இயேசப்பாவை ஏற்றுக்கொள்ளுகிற ஏற்றுக்கொள்ள வாரம் இந்த விளையாட்டு ஒன்று சரிவராது. இயேசுவா கொண்டு வந்த செய்தி ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவதை அவரை விசுவாசிப்பது மற்படியால் வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை. அந்த வார்த்தை வாழ்க்கை உலகத்தில் பார்த்த எந்த மனுஷனுக்கும் ஒளியாக இருந்தார். ஒளி மனுஷன் பாபத்திலாம் இரு அடைந்தான். இருதயம் கடினப்பட்டு மரணம் வந்து இரு அடைந்தான். தேவனுடைய அதிசயங்களை ராஜ்யத்தை விளங்க முடியாம உலகம் தேசங்கள் ஜனாதிபதிகள் பிரதம மந்திரிகள் what's happening in Israel? அர்த்தமே தெரியாது. தேவனோடு ஆளுகை செய்கிறவன் அல்லது தேவன் ஆளுகிறார் God rules
Israel. El Elohim. Now, the Eternal, walking that in the world of God, Yeshua will birthday, Yeshua, devil will birthday, Yeshua, other than our pair logos. Now, what about this verse? Yohanan Arvati Mondo. Manisha Gar Kana.
வேல் கற்பாறவியின் மேல் இருதயம் வேல் விட முடியவில்லை. அவர்களிடத்திலே வேல் இல்லை. அதனாலே வெயில் ஏறி உணர்ந்து போயிட்டு உன் தனிப்பட்ட யாரும் அறியாத ஆவிக்குரிய ரகசியமான வாழ்க்கை எது? சும்மா வஞ்சியாக முகத்தை காட்டி போய் அநேக பேருக்கு வாலிப பிள்ளைகளுக்கு தாய் தகவல் தெரியாமல் இவர்கள் செல்போன் பார்க்கிறதுனால் பெற்றாரும் அதை கவனிக்க நேரமில்லை. சோ அவர்கள் ஏச்சுவோடு அல்லது அவரை அறியாமல் சும்மா சபைக்கு வந்து வார்த்தையை கேட்க முடியாது வீட்டுக்கு போய் பாலியல் படங்களை பார்க்கும் நேரம் முடிந்த அதன் முடிவு தற்கொலை அல்லது கொலை. ஃப்ரீ ஃபயர் கையில் இருக்கிறதை பாருங்கோ. 10, 15, 20 வருஷங்களுக்கு முன்பு இவை இல்லை. இதை பார்க்கும் நேரம் பாம்பு எப்படியாய் இதன் கூடாக போகுது கவலை. உடல் இல்லாத ஆக்கள் கண்களுக்கு கூடாக இந்த பாம்புகள் உள்ளே போகிறாங்க. நூற்றுக்கு 100% இதுதான் நடந்திருக்க வேணும். அந்த குறிப்பாட்ட அந்த படியனுக்கு கேமரா நார்த் கனடா இடது பக்கத்தில் இவனை பார்த்தா பேய் பிடிச்சவருமாய் இருக்க நாம் கண் வித்தியாசமாய் இருக்க கத்தியாவ இந்த குடும்பத்தை குத்து குத்தாட்டு மனைவி குடும்பம் 4 பிள்ளைகள் கடைசி 2 பிள்ளைகளும் ஒன்றுக்கு 2 வயது அடுத்ததுக்கு 2 மாதம் இது உச்சகட்டத்துக்கு போகும். ஸ்கூல்ஸில் குழப்பம் உண்டாகும். கொலை தற்கொலை
when the Yahweh is your daddy, it's a molam pesela bumie iru janagale karirulu bodu. Better.
வழியாலே வரும். தேவன் போட்ட சாப்பாட்டை நாம் முடை. இதை கண்கள் பார்க்கிறது. இதுதான் உன் வழியாலே காணப்படும் வாழ்க்கை. வார்த்தையை கேட்ட உடனே சந்தோஷத்தோடு எப்படி செய்த இப்ப தான் விளங்க. முன்பு இப்படியாய் இருக்கவில்லை. மூளையை காசக்கி புளிய காலாதை மிதிக்க பேய் நாடாந்தம் வகை தோடுவான். அதுதான் வார்த்தையின் நேபத்தம் உபத்திரவம் உண்டாகவே அவரும் கொஞ்ச காலம் நிலைத்திறது. அவன் கரி ஒழுக்காம விழுந்த போகிறான். உன் வேர்கள் உன் யோசனைகள் உன் தியானம் அவருடைய மழை பனித்துளை அவருடைய வழிகள் யோசனைகள் அங்கே வேறு போல இதுக்குள்ள போக வேண்டும். நீ சும்மா மழை பெய்கிறத பார்த்து போட்டு வீடியோ ஆன்லைன் ஒன்று பார்த்து போய் யோசனைகளை மாற்றாது. அதை குறித்து தியானம் பண்ணாது இருந்தால் எல்லா விதங்களும் செத்துப்போம். பார்க்க முடியாதோ மனுஷர்களா எங்களது தியானம் யோசனைகள் யாரும் காண முடியாது. பிள்ளைகளின் யோசனைகள் பெற்றாருக்கு தெரியாது. புரியனின் யோசனை அல்லது பஞ்சாதியின் யோசனைகள் ஆளுக்கள் தெரியாது. இருதயம் யோசனைகளால் நிறைந்து வார்த்தை வந்து பாயால் பேசும் பொழுது கண்டுகொள்ளலாம். அதுதான் யேசுவா சொன்னார். அவர்களின் கரெக்ட் பழங்கள் அறிவீர்கள். இருதயத்தில் நிறைவேறால் வாய் பேசும். உன் இருதயம் மனம் உணர்ச்சிகள் சித்தம் என்னத்தால் நிறைந்திருக்கு? குடும்பமா, பிள்ளைகளா, புருஷனா, மனைவியா? இந்த வாழ்க்கையின்
கவலைகள், பொருளாசைய, பண ஆசைய, கோபமா, பெருமையா, எதிரை பிடிபட்டு இருக்குது. விதை முளைக்காது. எவ்வளவு கிளியர் கட் வெளிப்படையாக டாடியும் மகனும் எங்களுக்கு அறிவிக்கிறார்கள். மழையும் பழையும் பெய்து பொறுமையாய் பெருமாதம் அன்று பிற காரியத்தை செய்து முடித்தே மறுபடியுமாக இனர் நீராவியாக மகமாக இவைகள் நீ பேசும் பொழுது கேட்டால் துப்பரவாக காணாம். You have to choose a place and think about what you heard. I'm serious. What did you hear? A very good example of meditating God's word is Yeshua's mother, Mary, Miriam. Many do not know she was at that time a teenager while probably pioneer.
Follow
Jews or the merchant. Why? அந்த கேள்வியை யோசித்த என்னத்துக்கு கேட்க வேண்டும்? பெரிய அற்புதங்கள் செய்தார, இன்னும் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. எல்லாருக்கும் முன்பாக போய்
உன் வழிகளை வாய பண்ண. இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து உன் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். பாடமாக்கிட்டால் இருதயத்தலை உள்ளே இருக்கும். உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உன் வார்த்தையை இருதயத்திலே வைத்து வந்தேன். பாடல் 119:11. இருதயத்தில் விதை மேரி என்ன செய்தால் ஏசுவாவை குறித்து கேள்விப்பட்ட எல்லாம் அப்படியா சார் உனக்கு எப்படி தெரியும்? அவள் யேசுவை குறித்த காரியங்களை கேட்டு இந்த காரியங்கள் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து ஆழமாய் யோசித்தாள். இது நான் நினைக்கிறேன்
மலையாளம் வார்த்தையின் வெளிச்சம் கிடைத்தால் இந்த நாளிலே கூட ஆயிரக்கணக்கான கற்றோர்கள் திரும்பிடுவாங்க. ஐஸ்வா என்ன சொல்லுவீர்? அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒரு சொல் தவறாமல் யாவே அதி உயர்ந்த தேவருடைய வார்த்தை. உன் வேர் உன் ஆவிக்குரிய மறைவான வாழ்க்கை யோசனைகளை யாரும் பெற்றாரும் மேய்ப்பனும் மற்றவர்கள் காண முடியாது. என் யோசனைகள் உணர்ச்சிகள் செலவழை ஒளியாவை காணலாம். தூக்கத்தோடு இருந்தால் கோபத்தோடு இருந்தால் பயத்தோடு இருந்தால் ஒருவேளை கண்டுபிடிக்கலாம். யோசனைகள் நோ நோ, எதை யோசிக்கிறாய், எதை அடிக்கடி யோசிக்கிறாய், அதுதான் நீ ஒரு மனுஷனின் யோசனைகள் எப்படியோ அதுவே அந்த மனுஷனே கரண்ட். அவன் கரண்ட் அப்படியே இருக்கிறது. மேரி தாட் of the words of Yeshua. அவளுடைய நிலை எப்படி இருந்தது சொல்லி முடிய அவரை பிடிச்சு எழுது கொண்டு போறார். உனக்கு தெரியும் இது இன்னும் நிறைவேறவில்லை. பூமியை ஒரு நீதி உள்ள ராஜா ஆளுவார். அவர் அரசாட்சியில் மிருகங்கள் ஒன்றோடு ஒன்று ஐக்கியமாய் இருக்கும். ஒரு சில சம்பவங்கள்
இசையின் வேறு, வார்த்தையின் வேறு, மறைவாயிருக்கும் வேறு. உன்னுடைய என்னுடைய மறைவான ஆவிக்குரிய நாளாந்த வாழ்க்கை. Receive the blessing. Yavarika, Yehova, Vaisparika, Yair, Yehova, Pelo, Veliaga, Vivarika, Esa, Yehova, Pelo, Veliaga, Vaisa, Eka, Shalom, Yehova, ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உன் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கருமையாக இருப்பார்கள். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாக திரும்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து வரப்பட்டு மறைவான ஆவிக்குரிய வாழ்க்கை விதை உண்டே.